காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்திட்டத்தில் யூனிட் நம்பர் 5 ஆயத்தொலைவு வடிவ கணிதம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் நாற்கரத்தின் பரப்பளவு எவ்வாறு காணுதல், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். நம்ம சின்ன கிளாஸில் நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருப்போம், முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அது பக்கத்தையும் மூலைவட்டமும் கொடுத்துருப்பாங்க, பக்க அளவு மூலைவட்ட அளவு கொடுத்துருப்பாங்க, சைட்ஸ் அண்ட் டைகன்ஸ் அதனுடைய கொடுத்துருப்பாங்க. இப்போ வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெர்டிசஸ் மூலமாக நான்கு முனைப்புள்ளிகள் மூலமாக நாற்கரத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும், குவாட்ரிலேட்டரினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க முனைப்புள்ளிகளில் ஒரு வரைபடத்தாளில் குறிக்கிறோம். வரைபடத்தாளில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது முதல் கால்வட்ட பகுதி, இரண்டாம் கால்வட்ட பகுதி, மூன்றாம் கால்வட்ட பகுதி, நான்காம் கால்வட்ட பகுதி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்போ நம்ம ரஃபாக குறிச்சிருவோம். மைனஸ் 9, -2 எக்ஸில் -9 இந்த சைடில் வரணும், -2 கீழே ஃபோர்த்து தேர்டு குவாட்ரனில் வரணும். -9, -2 அப்போ இந்த இடத்துல குறிச்சிக்கிறேன். -9, -2 இது ஏ என்ற வெர்டெக்ஸ்னு வச்சுக்கோ. அடுத்து -8, -4 அப்போ -8ன்றது இது பக்கத்தில் தான் இருக்கணும். -4 அப்படியே கீழே வந்துடுறேன். -8, -4 2, 2 முதல் காலகட்ட பகுதியில் வரணும், எக்ஸில் 2 ஒயில் 2, 2, 2 1, -3 எக்ஸில் 1 ஒயில் -3 ஃபோர்த்து குவாட்ரன்ட், 1, -3 இந்த 4 பாயிண்ட்டையும் இப்படி சைக்ளிக்காக ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைக்கும் நமக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம், இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுறோம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஏரி குவாட்ரிலேட்டரல் கிடச்சிடுது. அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட் வந்து ரீ அரேஞ்ச் ஆகுது. பாயிண்ட் வந்து இது ஏ பாயிண்ட்டு, ஏ இது பி, இந்த பாயிண்ட் தான் சி, இந்த டின்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த பாயிண்டில் X1, Y1, X2, Y2 இந்த டி பாயிண்ட். அப்போ சி ஃபஸ்ட் எழுதுறோம். X3, Y3, X4, Y4 எழுதிக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டருக்கு ஃபார்முலா என்ன மாணவர்களே? நாற்கரத்தினுடைய பரப்பளவு, அதற்கான ஃபார்முலா எழுதுகிறோம். நாற்கரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்வல் டு அரை போடுங்க, மாடுலஸ் போடுங்க, X1, X2, X3, X4 எகைன் X1 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, Y1, Y2, Y3, Y4 எகைன் Y1 க்ளோஸ் பண்ணிருக்கோம் மாடுலஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த வேல்யூ பூரா சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் அப்போ அரை மாடுலஸ் X1க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், -9. X2க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், -8. X3க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், X3 இங்கே இருக்கு, 1. X4க்கு பதிலாக 2. எகைன் X1 -9 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். Y1 -2, Y2 -4, Y3 -3, Y4 2, எகைன் Y1 -2. அடுத்து கவனிக்கிற மாணவர்களே, இந்த ஃபார்முலாவில் அந்த நம்பர்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம் வெர்டிசஸை. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, எல்லா கொஸ்டனுக்கும் இந்த மாடலில் எல்லா கொஸ்டனுக்கும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாலும் சரி, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல்னாலும் சரி, நாற்கரத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவுனாலும் இந்த மூணாவது ஸ்டெப்பில் நம்ம இது மாதிரி தான் செய்ய போகிறோம். அரை இந்த மாடலை சொல்லி போட்டுக்கிறோம், செட் ப்ராக்கெட், அதில் நடுவில் ஓப்பன் ப்ராக்கெட், மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டவுன் ஆரோவாக போடணும், டவுன் ஆரோ. இது ரெண்டையும் ப்ரொடக்ட் பண்ணும், -(-) +. 9 4s are 36. அடுத்த ரெண்டு நம்பர் இது ரெண்டையும் -(-) +. 3 8s are 24. அடுத்த ரெண்டு நம்பர் வரிசையா டவுன் ஆரோவாக வரும், 1 2s are 2.
சிம்பிள் ஒண்ணுமே இல்லாட்டி ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 2s ஆர் 4 மைனஸ் 4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். செட் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் மைனஸ் ஓபன் பிராக்கெட் அப்புறம் செட் பிராக்கெட் போடுவோம். அடுத்து அப்பரோவா போகணும். அப்பரோ மேல் நோக்கிய ஆரோவா போகிறோம். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s ஆர் 16 ப்ளஸ் இன்டு மைனஸ் 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 1 4s ஆர் 4. அடுத்து இது ரெண்டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 3s ஆர் 6. புரியுதா மாணவர்களே? ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 9 2s ஆர் 18. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவல் அப்படியே போட்டுக்கிறோம், அரை அப்படியே போட்டுக்கிறோம், இந்த மாடலஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 36 ப்ளஸ் 24 60, 60 ரெண்டை கூட்டினா 62, இந்த மூணு ப்ளஸ்ஸையும் கூட்டியாச்சு 62, 62 4 போச்சுன்னா 58 58 36 60 62 62 4 கழிச்சிட்டோம்னா 58. அடுத்து மைனஸ், இங்கே மைனஸ் நம்பர் தான் மூணு நம்பர் இருக்கு. மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 10, மைனஸ் 10 மைனஸ் 18 கூட்டினா மைனஸ் 28, மைனஸ் 28, மைனஸ் 28 16 கழிச்சோம்னா மைனஸ் 12. மைனஸ் 12. இப்போ இங்கே எழுதுறேன், ஏரியானால ஏன்னு வச்சுக்கோ, ஏ சீக்வல் டு அரை மாடுலஸ். இந்த 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 அரை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 70 மாடுலஸ் ஆஃப் 17 சரி, மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 17 சரி, அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும், மாடுலஸை விட்டுலாம். அப்போ 70/2 இஸ் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர் யூனிட் சதுர அலகு. 35 சதுர அலகு, நாற்கரத்தினுடைய பரப்பளவு 35 சதுர அலகு, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் 35 சதுர அலகு. அன்பு கூர்ந்த மாணவர்களே மறுபடியும் கவனிங்க, 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஆஃப் x1 x2 x3 x4 எகைன் x1 y1 y2 y3 y4 எகைன் y1. இந்த ஃபார்முலாவில் இந்த x1 x2 வெக்டர்ஸ்லாம் இதில் அப்ளை பண்ணிடுறோம். இந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃப்டால் குறிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஜிக்ஜாக்காக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சரிங்களா? அசன்டிங் ஆர்டரா அல்லது டிசைவர் கிளாக்வைஸில் இருக்கா ஆண்டி கிளாக்வைஸில் இருக்கான்னு பார்த்துட்டு வேறு பாயிண்ட்ஸை குறிச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் ரீ அரேஞ்ச் ஆகுது, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி குறிச்சுக்கிறோம், கிராஃப்டால் குறிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டவுன் ஆரோவா ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் போடணும், இடையில மைனஸ் போட்டுக்கணும், அப்போ ஆரோவா செகண்ட் ஆரோவில் போடணும். ப்ளஸ் எல்லாம் ஒன் சைடு கூட்டிக்கிறோம், மைனஸை சப்ராக்ட் பண்ணிடுறோம், மைனஸ் எல்லாம் கூட்டிக்கிறோம், ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணிடுறோம். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 70 70க்கு மாடலஸ் எடுத்தாலும் 70 தான், 70/2 35 ஸ்கொயர் யூனிட். நன்றி மாணவர்கள்.